வெல்கம் டு ஏஜே கிரியேஷன்ஸ். நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்படி இருந்த மீனை இப்படி மாற்றிடலாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, இது வந்து என்னோடய பீட்டா ஃபிஷ் ஃபைட்ரு. இதுக்கு வந்து ஃபின்ட்ராட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துருச்சு. அப்படி இருந்த மீன் இப்படி நான் மாற்றலைங்க, நீங்கள் நல்லா ஏமாந்து வந்துட்டீங்க. இப்படி இருந்த மீன் தான் அப்படி ஆயிடுச்சு, அதனால தான் அதை எப்படி சரி பண்ணுறது, இந்த கலர் வந்து எனக்கு அது படுற கஷ்டத்தெல்லாம் எனக்கு பார்க்கவே முடியல, சரி மெடிசன் ஏதாவது வாங்கி போடலாம் அப்படின்ட்டு ஒரு யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்த்தேன். ஒரு தம்பி சொன்னார், எல்லாம் பார்த்தேன் ஆன்லைனில் பார்க்கும்போது ஒரு 350 ரூபா போட்டிருந்தாங்க அதுக்கு மருந்து. அவங்க சொல்லும்போது சின்ன மருந்து 40 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வேறு எதுவும் மெடிசன்ஸ் இருக்கான்னு தேடும்போது ஒரு பையன் ஒரு சேனல் நடத்துகிறாரு, அவர் சொன்ன ஒரு வைத்தியத்தை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. எப்போவுமே இந்த ஃபைட்டருக்கு வந்து ப்ரீடிங் டயத்தில் வந்து நம்ம கடல் உப்புலாம் போடுவோம். இந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் சொன்னார். சரி செஞ்சலாம் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி இந்த தூக்கிட்டு வந்து வெளியே வச்சுட்டேன். எப்படி இருந்த மீன் இப்படி ஆயிடுச்சு பாருங்கள், ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. கலர்லாம் போய் இந்த ஃபங்கஸ்லாம் இருக்கும், அதனால் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வந்து ராக் சால்ட்டு, ராக் சால்ட்டை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிற சொன்னார். எடுத்தாச்சு. அடுத்து வந்து என்ன செய்ய சொன்னார்னா, அந்த மீனை வந்து ஒரு தண்ணியில் வந்து அதில் ஏற்கனவே அந்த இதில் வந்து ஃபங்கஸ்லாம் இருக்கும், அதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி அதையும் நான் வந்து எடுத்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் லைட்டாக கழுவுனேன். கழுவிட்டு இதில் போட்டேன். போட்ட உடனேயே வாயை பிளந்துருச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. உடனே பயந்து எடுத்துட்டேன். எடுத்து உடனே பெரிய வாளிக்குள்ளே தண்ணிக்குள்ளே போட்டு சிபிஆர்லாம் பண்ணி காப்பாற்றியாச்சு. பாருங்கள் எப்படி மூச்சு வாங்குறான்னு. இவனுக்கு நான் வச்ச பேர் வந்து ப்ளூ. ஏற்கனவே ரெட் கலரில் ஒரு ஃபைட்டர் நான் வளர்த்துட்டு இருந்தேன், அது செத்து போச்சு. அது வந்து முத வளர்க்க தெரியாமல் வளர்த்தனால சேர்த்து வச்சு. அடுத்து வந்து இதை ரொம்ப கவனமாக தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ரெண்டு ஃபைட்டரில் நான் தெரிஞ்சுக்கிட்ட அனுபவம் என்னென்னா, இந்த மாதிரி வியாதிகளை குணப்படுத்த முடியாதா அப்படின்னா முடியும், ஆனால் இந்த முறை தப்பு. இந்த மாதிரி கையில் கழுவுறது, அதுக்கடுத்து இந்த ராக் சால்ட்டில் போடுறது, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வெளுத்து போயிட்டான், ப்ளூ வந்து வெள்ளையாக மாறிட்டான் பாருங்கள். அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னு பாருங்கள், இதுக்கு வந்து இதை காப்பாற்றவே முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றலாம். இதுக்கு வந்து டெய்லி ப்ளூ மெடிசன் மெயின்டைன் பண்ணி ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்க தண்ணி மாற்றி மாற்றி இருந்து ஓவர் ஃபீடு கொடுக்காமல் இருந்தால் எப்போதுமே நம்ம மீன் இப்படி இருக்கும். ஒரு வாரத்துக்கு 2 தடவையாவது தண்ணி மாற்றிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பலப்பரீட்சைகள் பண்ணது ரொம்ப தப்பாக போச்சு. இதுதான் என்னோடய மீன் செட்டப்பு. இந்த மீன் வந்து ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ இல்லை எங்கள் கிட்டக்க, இப்போ இல்லை. ஒரு டேங்க், ஃபிஷ் டேங்கில் நல்லா இப்போ ஒரு 50 மீன், ஒரு 20 மீன் போட்டிருக்கோம். அதில் ஒன்று ரெண்டு மீன் சேர்த்து போச்சுன்னா நமக்கு ஒன்றும் பெரிய வருத்தமாக தெரியாது. இது வந்து தனியாக ஒரே ஒரு மீன் போட்டிருக்கும்போது, நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது யாரோ இல்லாத மாதிரி ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் கொடுக்குது. அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த மாதிரி நீங்களும் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி தேவையில்லாத மெடிசன்லாம் இது வைத்தியங்கள்லாம் செஞ்சு பார்க்காதீங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.